விமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 செகண்ட் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் யூபி வாரியர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பிப்ரவரி 24 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் 11 இந்த சீரியஸுக்கு சீரியஸ் லீடர் போல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயமா பார்க்கலாம். ரீசெண்டாக நிறைய ஆப்ஸு சீரியஸ் லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணுறதுல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது ஹை இன்வெஸ்டருக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக விளையாண்டாவே நமக்கு ப்ரைஸஸ் இருக்குது. காரு, பைக்கு, மொபைல்ஸு, லேப்டாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெவி ப்ரைஸஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இன்னொரு பக்கம் மை மாஸ்டர் 11 இந்த சீரியஸுக்கு கிவ்அவேஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க. முதல் மேட்சுக்கு 1 lakh ஃப்ரீ கான்டெஸ்ட்டுக்கான கிவ்அவே கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சுக்கும் 1 lakh ஃப்ரீ கான்டெஸ்ட்டுக்கான கிவ்அவே இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஓவர்சீஸ் பிளேயர் எந்த மாதிரி பயன்படுத்துவாங்க, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. சோஃபி டிவைன் அண்டு எலைஸ் பெரி, ஜார்ஜியா வேரம் அண்டு கேட்கிராஸ், இவங்க 4 பேரும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு. அண்ட் சோஃபி மெலனிக்ஸ் நடைண்டிக்ளர்க்கு ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஒரு பக்கம் கேட்கிராஸ் இடத்துல நடைண்டிக்ளர்க்கையோ இல்லை சோஃபி மெலனிக்ஸையோ எடுத்து வரலான்னு யோசனை இருக்குது. ஏன்னா பேச பேசல யோசிக்கும் போது சோஃபி டிவைன், எலைஸ் பெரி, கீழே வந்து பகதூர், ரேணுகா சிங் தாக்கூர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கேட்கிராஸுக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் சோஃபி மெலனிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் பேட்டிங் பேஸில் அடிஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும். நடேண்டி கிளர்க்கு எடுத்து வந்தாலும் பேட்டிங் பேஸில் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ கேட்கிராஸ் பிளேஸு ஒரு கொஷினாக இருக்குது. மற்றபடி இந்த 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பு மந்தனா, சோஃபி டிவைன், பெரி, நேக்னா, ரிச்சா கோஸ், ஜார்ஜியா வேரம், ஸ்ரேயங்கா பாட்டில், கேட்கிராஸ், சிம்ரன் பகதூர், சோபனா ஆஷா அண்டு ரேணுகா சிங் தாக்கூர். இந்த 11 மேலே எதிர்பார்ப்பு இருக்குது. பெஞ்சில் எட்டா பெஸ்ட் இருக்காங்க. எட்டா பெஸ்ட்டு சூப்பரான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ரீசன்ட் டேஸில் இந்தியன் டீமுக்கு விளையாடாட்டியும் முன்னாடி சூப்பராக விளையாண்டுருக்காங்க. நல்ல பவுலிங், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காங்க. சுபாஷ் சதீஷ் ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு அசத்தலான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கும். இன்ஜுரி காரணமாக விலகினாங்க அப்படின்றதும் ஞாபகம் இருக்கும். திஷா கஷ்யப் டீசெண்டான பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டி, அது நேரத்தில் ஸ்ரத்தா பக்கோர்கர், இவங்களும் ஒரு டீசன்ட் பிளேயர். மகாராஷ்டிராவை சேர்ந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டாப் ஆர்டரில் நல்லா விளையாடுவாங்க. இந்திராணி ராய் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருக்கிறாங்க, பேக்கப் விக்கெட் கீப்பராக யோசிக்கலாம். யூபி வாரியர்ஸ் இந்த டீம்லேயும் ஓவர்சீஸ் பிளேயர் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஹீலி, மெக்ரத்து, ஹாரிஸு அண்ட் சோஃபி எக்லஸ்டோன். சோஃபி எக்லஸ்டோன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் பவுலிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க இருப்பாங்க. ஹீலியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அப்படின்னால அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மெக்ரத்தோட ஃபார்ம் ரீசெண்டாக நல்லா இருக்கிறதுனால அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை ஹீலியோட டீம்மேட் அப்படின்றனால அவங்கள கண்டினியூ பண்ணிப்பாங்க. ஹாரிஸையும் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அந்த இடத்த வேணால் யோசிச்சுட்டு டாப் ஆர்டரில் இந்தியன் பிளேயராக இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஃபீல் இருக்குது, கிரேஸ் ஹாரிஸை வெளியில் தள்ளிட்டு விஏட்டு இல்லை அட்டப்பட்டுக்கான வாய்ப்பு ஓப்பனிங்கில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தா கிரேஸ் ஹாரிஸை வெளியில் தள்ளிட்டு விஏட்டில் அட்டப்பட்டு உள்ளே வரலாம். அட்டப்பட்டு லேட் இன்க்ளூஷன் தான். சூப்பரான பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். நல்ல அவுட்புட் ரீசன்ட் டேஸில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பேஸில் யோசிக்கலாம். இல்லை கிரேஸ் ஹாரிஸ் ஃபினிஷர் அப்படியே யோசிக்கிறனாலும் யோசிக்கலாம். ஏன்னா மெக்கரத்தை மேலே அனுப்பிடலாம், ஒன் டவுன் செகண்ட் டவுன் ஸ்டேஜுக்கு அனுப்பிட்டு இந்தியன் பிளேயர்ஸை வேணும்னா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு, இந்த 3 பேர்த்தையும் லேட்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும் யோசிக்கலாம். எனிவே பார்க்கணும். தீப்தி சர்மா, அஞ்சலி ஷர்வானி, கயக்வாட், பாசவி சோப்ரா இவங்களில் 11 இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் கோகர் சுல்தான் 2014 அப்புறமே விளையாடலை. இந்தியன் டீமுக்காக நல்லா விளையாண்டுருக்காங்க, விக்கெட் டேக்கிங் போலராகவும் இருந்திருக்காங்க. சொப்பதாண்டி, யசஸ்டி இவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிளேயர், நல்லா விளையாண்டுட்ருக்காங்க, ஹைதராபாத்துக்காக விளையாடுறாங்க, டீசன்ட் பிளேயர்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கெம்னா சூப்பரான ஹிட்டிங் எபிலிட்டி, நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க, கன்சிஸ்டன்ட் ஸ்கோராராக இருக்காங்க. பாசிபிளாக இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு கெம்னாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்தா தினேஷு 3 ஓப்பன் பண்ணி நல்லா பார்க்குறோம் ரீசன்ட் டேஸில். ஸோ அவங்களுக்கு பதிலாகவோ இல்லை செராவட்டுக்கு பதிலாக கூட
கெம்னரை யோசிக்கல. கெம்னர் ஒன் டவுன் ஸ்டேஜில் நிறைய டைம் இருந்திருக்காங்க. சைமா தாக்கோ டீசண்டான பிளேயர், இவங்களும் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிளேயர். அண்டு லக்ஷ்மி யாதவ் பேக்கப் விக்கெட் கீப்பராக யோசிப்பாங்க. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச்சு. 8 மேட்சில் 4 பேட் ஃபஸ்ட்டு, 4 சேசிங். இது இன்டர்நேஷ்னல் நம்பர், 133 ஆவரேஜாக இருந்திருக்கு. பட் போன மேட்ச்சு இந்த சீரியஸோட ஸ்டார்டர் 170+ அப்படின்னு போயிருக்கு. அதை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் ப்ரிஃபரபிள் டாஸ் பண்ணுற கேப்டன். டியூ ஃபேக்டரும் சின்னதாக கன்சிடரபுளாக இருக்குது. சின்ன சாடாக ஆடாக பேட்டு கொஞ்சம் ஈஸியாக வரும். அண்ட் பிச்சஸோட தன்மை அப்படின்ற சில விஷயங்களை யோசித்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நல்ல சேசிங் கிரவுண்ட் அப்படின்னு செட் ஆகிருச்சு. அதனால் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ரெண்டு டீம் எந்த டீம் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டரில் டிவைன் பெரி பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர். இங்கே ஹீலி கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணலாம், ஆனால் கன்சிஸ்டன்ட் கிடையாது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற 3 பிளேயர் இந்தியன் பிளேயராக இருக்கிறதுனால மேபி மெக்ரத்து ஹாரிஸ் கொஞ்சம் மேலே வராங்க, இல்லை அட்டப்பட்டு மேலே கொண்டு வராங்க, வியட்டை மேலே கொண்டு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபீல் வரலாம். இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஹீலி அப்படின்ற அந்த ஃபீல்னால் இந்த டீம் தான் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூபிஎஸ் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனிவே தீட்டி இவங்கள்லாம் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்க முடியும் பேட்டிங் பேஸ்லேயும் பவுலிங் பேஸ்லேயும் அப்படின்ற இடத்துல இவங்களை யோசிக்கலாம். பவுலிங்கில் காயக்வாடு சர்வானி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே டீசன்ட் பவுலர். அஞ்சலி சர்வானி ரீசெண்டாக இந்தியா கிரிக்கெட்டுக்கு விளையாண்டுருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர் கூட அந்த வகையில். காயக்வாடு ரீசெண்டாக நிறைய T20 கிரிக்கெட் விளையாடலை, விளையாடுறாங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக வாய்ப்போடு இல்லை அப்படிங்கிற இடத்துலையும் பார்க்கணும். இன்ஜுரி கன்சர்னும் இருந்தது. பார்சவி சோப்ரா சூப்பரான பிளேயர், அண்டர் 19 கலக்குனாங்க. அண்ட் ரீசெண்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்டர் 19 விக்கெட் டேக்கிங் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலக்கல் பவுலிங் இங்கே வருமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் ஃபியர்லெஸ்ஸாக பவுல் பண்ணி ஸ்ரேயங்கா பாட்டில் மாதிரி மேலே வர மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவாக இவங்களையும் யோசிக்கலாம். ஸ்மித்தி மாந்தானா ரீசெண்டாக அந்த கன்சிஸ்டன்ட் கொடுக்கல. டிவைன் பெரிய பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் இருக்கக்கூடிய பிளேயர், பட் டிவைன் அந்தளவுக்கு விளாட்றாங்களா கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் ரீசெண்ட் டேஸில் இருக்குது. ஆனால் பெரிய எப்பயுமே கன்சிஸ்டன்ட் பவுலிங் கொடுத்தா இன்னுமே பெட்டராக இருக்கும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். மேக்னாவோட பேட்டிங் தெரியும், இவங்களும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளையாண்டுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டொமஸ்டிக் ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு நல்ல பவுலிங் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக எந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு பார்க்கணும். ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டி பேட்டர், குயிக்காக அடிக்கக்கூடிய எபிலிட்டி, அடிஷ்னலாக க்ளவ் இருக்குது. ஜார்ஜியா வரம், ஸ்ரேயாங்க பாட்டில், கேட்கரஸ், இவங்களுக்கு பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது அந்த பேஸில் ஓகேன்னு சொல்லலாம். அண்டு டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க, நல்ல அவுட்புட் பவுலிங் பேஸில் உங்கள்கிட்ட இருக்குது. கேட்கராஸ் இடம் மட்டும் கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல பார்த்துக்கலாம். சிம்ரன் பகதூரோட விக்கெட் டேக்கிங்கில் ஒரு ரைட்டாக மீடியம் டீசெண்டாக நம்ம பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. சோபனா ஆஷா லெகி, ஒரு நல்ல லெகி, குறிப்பாக இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் நிறைய நேரம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரேனகா தாக்கூர் சிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலிங், இனிஷியல் விக்கெட் டேக்கிங்கில் இருந்தாங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க, அது உங்களோட சுபாவமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கணும். இனிஷியலாக ரன்ஸுக்கு போனால் நிறைய ரன்ஸுக்கும் போயிடுவாங்க, அதுவுமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ட்ராக் அவ்வளோ ஈஸி கிடையாது, சரியான லென்த் அடித்தோன்னா அங்கே வந்து விக்கெட் விடலாம். குறிப்பாக இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர்னால் ரேணுகா சிங் தாக்கூர் இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டாக. எனிவே பார்க்கலாம், பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு லாஸ்ட் சீசனை பேஸ் பண்ணி அண்ட் ஓவராலாக ரீசன்ட் டேஸில் இருக்க பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு டீம் இந்த ஆர்டரில் இருக்கும்னு நம்புகிறேன். பட் ஆன் டைமில் ஆர்டர் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தால் கூட 7 பேஸில் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்து அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல யூபி வாரியர்ஸ் பெட்டர் அவுட் அவுட் கொடுக்க முடியும். ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா இருக்காங்க. 7 விக்கெட்ஸ் விழுற மாதிரி இருந்தால் சோபி டிவன் விலைஸ் பெரிய எளியாக விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் மிடில் ஆர்டரில் அவ்வளோவா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஃபீல் ஆர்சிபி சைடில் இல்லை, அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கிராசி இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் டெஃபினட்டாக யூபி வாரியர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்லா ஃப்ளாட்டராக இருக்க மாதிரி இருந்தால் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 50-50 தான் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். ஆன் டைமில் பேட்டிங் ஆர்டர் பேஸில் அண்ட் செலெக்ஷன் பேஸில் நாம் டிசைட் பண்ணணும். ஆர்சிபி நியூ பாலர் ரேணுகா சிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கூட பாசிபிளாக கேட்கிராஸ் இருந்தால் கேட்கிராஸ், அதில் டவுட்டே இருக்காது.
அண்ட் சிம்ரன் பகதூர் பாசிபிளாக பவர் பிளேயில் வரலாம். எலைஸ் பெரியோட நியூ பால் சில நேரங்களில் இருக்கும். மோஸ்ட்லி ரேணுகா சிங்கு ப்ளஸ் எலைஸ் பெரிய அப்படின்னு நியூ பால் எடுத்துட்டு கேட்கிராஸு கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி பவர் பிளே இருக்கும். அண்டு ஸ்ரேயங்கா பாட்டில் சார்ஜியாக வர மிடில் ஓவர்ஸில், லேட்டர் ஓவர்ஸில் தான் ஸ்ரேயங்கா பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சோபனா ஆஷா பகதூர் இவங்க தேவைப்பட்டால் இருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய ஓவர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோஃபி டிவைனோட ஓவர்ஸில் இருக்கலாம். அண்டு பெரி ஓ அதே நேரத்தில் டிவைன் இவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிற ஃபீல் இருக்குது. கேட்கிராஸ் பவுலிங் பேஸில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற வகையில் கண்டிப்பாக அவங்களோட பவுலிங் அதிகமாக இருக்கும். ஸ்ரேயங்கா பாட்டில் கேட்கிராஸ் அண்ட் ரேணுகா சிங்கோட முழுமையான ஓவர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யூபி வாரியர் சைடு நியூ பாலை அஞ்சலி சர்வானி வித் தீப்தி சர்மா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஒரு பக்கம் லெஃப்ட் ஆர்ம் மீடியம், இன்னொரு பக்கம் ஆஃப் பிரேக் பவுலிங். சோஃபி எக்லஸ்டோன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் சோஃபி எக்லஸ்டோனோட பவுலிங், இல்லை ஆம் பால்ஸ் வீசுகிறேன் அப்படின்னு அவங்களே எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக பவர் பிளேயில் அவங்களோட ஓவர்ஸும் எதிர்பார்க்கலாம். ராஜேஸ்வரி கேக்வாட் ஆஃப்டர் பவர் பிளே சில நேரங்களில் பவர் பிளேயில் வந்து பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது நிறைய நேரங்களில் ராஜேஸ்வரியை பயன்படுத்துறது இல்லை. இந்த வகையில் மந்தானா தொடர மாதிரி இருந்ததுன்னா கேக்வாடை அதிகமாக பயன்படுத்துவாங்கன்றாங்க. லேட்டாக அவங்களே எடுத்துகிட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன் பேஸில் பாசவி சோப்ரா இருக்காங்க. நல்ல பவுலிங் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து வழங்கப்படும். இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணி ரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே தான் அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம் கீர்த்தனா பாலகிருஷ்ணனுக்கு ஓவர் கொடுத்தாங்க. முதல் ஓவர் கொஞ்சம் தூக்கி போட்டாங்க, அவுட் சைட் ஆஃப் போட்டாங்க. இந்த மாதிரி லென்த்தை சரியாக பண்ணாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓவர் கிடைக்கல. அந்த மாதிரி பாசவி சோப்ராவுக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தோணுது. நல்லா வீசினாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஓவர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஹீலியை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டரை என்கரேஜ் பண்ணுறது தான் தவறவே மாட்டாங்கனால பாசவி சோப்ராவை என்கரேஜ் பண்ணி நிறைய ஓவர்ஸ் வீச வைப்பாங்கன்னு தோணுது. அண்ட் பார்த்துக்கலாம் மெக்ரத்து அதே நேரத்தில் கிரேஸ் ஹாரிஸோட ஓவர் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஆப்ஷன் பேஸில் இவங்கெல்லாம் ஆப்ஷனாக இருக்கிறாங்க. இருந்தாலும் தீப்தி எக்லஸ்டோன் அண்ட் கயக்வாடு பவுலிங் பேஸில் நிறைய கன்சிடர் பண்ணுவாங்கன்னு யோசிக்கப்படுது. ஸ்ரேயங்கா பாட்டில் அண்ட் ரேணுகா சிங்கு எண்டோரில் வீசுவாங்க. ரேணுகா சிங்கு எண்டோரில் வீசுவாங்கங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஆனால் ஸ்ரேயங்கா பாட்டில் நிறைய நேரங்களில் எண்டோரில் வீச வச்சு பார்த்துருக்கோம். தீப்தி எக்லஸ்டோன் இவங்க இந்த சைடு எண்டோரில் எதிர்பார்க்குறோம். இதில் மாற்றம் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முதல் மேட்ச் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். மேக்னா ஸ்ரேயங்கா பாட்டில் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. டாப்பாட ஃபெயிலியர்னா மேக்னாவோட ஸ்டெடினஸை ஷோ பண்ண முடியும். அதே நேரத்தில் ஸ்ரேயங்கா பாட்டில் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அஞ்சலி ஷர்வானி குறைவான பிக்கில் இருக்காங்க. கண்டிப்பாக டீசன்ட் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அப்படின்ற வகையில் இருக்கிறதுனால ஓவர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கயக்வாடும் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு சோஃபி டிவைன் பெரி மெக்ரத்தை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல சாய்ஸஸ் தான். ஏன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஜார்ஜியா வரம், தீப்தி சர்மா அண்ட் சோஃபி எக்லஸ்டோன் இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் சில நேரங்களில் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருந்தால் சோஃபியா கிளஸ்டன் மாதிரி பவுலர்ஸ் வேறு லெவல் பண்ணிடுவாங்க. தீப்தி வேறாமல் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தீப்தி அண்ட் சோஃபியா கிளஸ்டோனா கேப்டன் இஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள் பெரிய டிவைனுக்கு இடையில் கேப்டன் இஸ் கேப்டன். இவங்க பவுலிங் பேஸில் போடுவாங்கன்னு நம்பி போயிருக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னா மெக்ரத் அண்ட் தீப்தி சர்மா சைடு போகலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மெக்ர தீப்தி சர்மா சைடு கண்டிப்பாக போக வேண்டியது இருக்குது. அப்படி ட்ரை பண்ணலாம். எக்லஸ்டோன் சைடு கூட நீங்கள் போகணும்னு நினச்சா போகலாம். ஏன்னா விமன் கிரிக்கெட்டில் சில நேரங்களில் ஸ்கோர்ஸ் குறைவாக வந்துடும். அப்போ வந்து போலர்ஸ் வந்து கேப்டனாக ட்ரீம் டீம் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரேணுகா சிங் நியூ பாலில் ஸ்விங் கிடச்சி அப்போ இனிஷியலாக டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சினாரியோ பேஸில் ட்ரை பண்ணோன்னா அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ரேணுகா சிங் இனிஷியலாக வீடு இருக்கலன்னா டோட்டலாகவே டவுன் ஆவாங்க. அதனால் அவங்களை மிஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர் சைடோ இல்லை வேறு யாரையாவது பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு போகிறதுனாலும் அந்த மாதிரி ஒரு முயற்சியும் பண்ணலாம். ஸ்ரேயங்கா பாட்டிலோட விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருக்குது. எண்ட் ஓவரில் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு யோசிச்சா அவங்கள கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிச்சு அப்படி பிக் பண்ணி பார்க்குறதும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.